ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான பிளட் இது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பிளட்டை டொனேட் பண்ணணும்னு தெரியும். ஆனால் நம்மள பல பேர் வந்து பண்ணுறது கிடையாது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 கோடி பேருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுது, அதாவது ரத்த மாற்றம் தேவைப்படுது, இல்லாட்டி அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் கிட்டத்தட்ட 32,000 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணுற நேரம் பிளட் லாஸ் ஆகும், அந்த டைம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு பிளட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப சிவியராக இன்ஜூர் ஆகி, அதாவது ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு ஆல்ரெடி பிளட் லாஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கும் கண்டிப்பாக பிளட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. பின்ன இந்த அனீமியா, அதாவது ரத்த சொகை, இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அவங்க வாழ்க்கை பூரா பிளட் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரே பிளட் டைப்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரே பிளட் டைப் கிடையாது. அதனால் நம்ம ஒருத்தரோட பிளட் வந்து இன்னொருத்தருக்கு வந்து செட் ஆகாது. இப்போ நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம், நம்மளோட பிளட் வந்து ரொம்ப ரேரான பிளட்டாக இருக்குது, இந்த உலகத்தில் வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆனால் கூட நமக்கு கொஞ்சமாக பிளட் தேவைப்படுது, அந்த பிளட் இருந்தால் தான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, வேறு யாரோட பிளட்டுமே நம்ம உடம்புக்கு வந்து செட் ஆகாது, அதனால் நம்ம இறந்து தான் போவோம். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ரேரான பிளட் டைப் இது, அதாவது ரொம்ப டேஞ்சரான பிளட் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் நல் அப்படிங்கிற பிளட் டைப் தாங்க. இதுவரை இந்த உலகத்தில் வெறும் 43 பேருக்கு மட்டும்தான் அந்த பிளட்டே இருக்குது. 1961 ஒரு ஆஸ்திரேலியன் உமன் வந்து டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போது அங்கே டாக்டர்ஸ்லாம் அவங்க பிளட்டை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அவங்களாம் ரொம்ப ஷாக்கிங் ஆனாங்க. அப்போ தான் முத முதல்ல ஆர்எக்ஸ் நல் அப்படிங்கிற ஒரு பிளட் குரூப் வந்து இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த பிளட் குரூப் இருக்கிற யாருமே சர்வே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 அப்புறம் 2010 எடுத்து பார்த்த சர்வேயில் இந்த உலகம் ஃபுல்லாக ஆர்எக்ஸ் நல் அப்படிங்கிற பிளட் குரூப் இருக்கிறவங்க ஒரு 43 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. நம்ம பிளட்டு டொனேட் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ஃப்ராக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிளட்டில் இருக்கிற ரெட் பிளட் செல்லையும் பிளட்டில் இருக்கிற பிளாஸ்மாவையும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஏன்னா நம்ம பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் இருக்குது. இந்த ஆன்டிபாடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. இப்போது நம்ம வந்து பிளட் குரூப் ஏ இருக்கிறவங்க வந்து பிளட் குரூப் பியை வந்து மாற்றி ஏற்றிட்டாங்கன்னா என்ன ஆகுனா, அவங்க பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு ஆன்டிஜன் உள்ளே வந்துருச்சு, அதாவது வைரஸ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது உள்ளே ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சின்ன சின்ன பிளட் வெசல்லாம் பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்து போயிடுவாங்க. அதனால தான் டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளட்டை வச்சு அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்பாங்க, எந்த பிளட் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டாக மேட்ச் ஆகும். அவங்க வந்து அந்த பெஸ்ட் மேட்சை கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் டிஃப்யூஷன் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆர்எக்ஸ்னல் பிளட்டை கோல்டன் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க அவங்க பிளட்டை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பேஷண்ட்ஸ்க்கு வேணாலும், எந்த குரூப் பிளட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்எக்ஸ்னல் பிளட்டை வந்து அவங்க பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் ஆர்எக்ஸ்னல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த பிளட் குரூப்புமே அவங்க பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அவங்க பாடி ஒன் அண்ட் ஒன்லி ஆர்எக்ஸ்னல் பிளட்டை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இது அவங்களுக்கு ஒரு வரமா இல்லை சாபமா அப்படிங்கிறதே தெரியல. இப்போது நம்மளில் யாருக்காச்சும் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ, ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி ஆனாலோ, நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்கே நமக்கு தேவையான பிளட் குரூப் எப்படினாலும் கிடச்சிருவோம். நம்ம அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சேஃபாகி வெளியே வந்துடுவோம். ஆனால் இந்த ஆர்எக்ஸ்னல் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு தேவையான பிளட் வந்து மிச்சம் அந்த 42 பேர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க யாராச்சும் ஒருத்தர் டொனேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த இன்ஜுரியிலேருந்து க்யூர் ஆகி வெளியே வர முடியும். ஆனால் அந்த 42 பேரில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஆக்டிவ் டொனராக இருக்காங்க. அவங்களும் இந்த உலகத்தில் அங்கங்கன்னு ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்காங்க. பிளட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே ஒரு கஷ்டமான ப்ரொசீஜராக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில கண்ட்ரீஸ்லாம் யூஏஇ மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பிளட் ட்ரான்ஸ்போர்ட்டை டோட்டலாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது ஃப்ரெஷ் பிளட் வந்து கிட்டத்தட்ட 4 டிகிரி செல்சியஸில் அதை மெயின்டைன் பண்ணும். 4 வாரத்துக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளட் வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும். இப்போது நம்ம வந்து பிளட்டை வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற நேரம் பார்டரில் இருக்கிற பேப்பர் ஒர்க்கும் பியூரோக்ரஸினால் அது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுனாலும் அந்த பிளட் யூனிட் வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூரோப்பில் ஸ்விஸில் ஒரு சின்ன பையன் பிறக்கிறான். அந்த பையனோட பிளட் குரூப் வந்து ஆர்எக்ஸ்னல் அப்படிங்கிறத டாக்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த பையனை பிறந்ததுலேருந்தே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூடவே வச்சு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறாங்க. மற்ற குழந்தைங்களாம் விளையாட போகிறாங்க, ட்ரெக்கிங் போகிறாங்க. ஆனால் இந்த பையனை இவங்க பேரண்ட்ஸ் யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து இந்த பையனுக்கு ரொம்ப ஒரு போராச்சு. பேரண்ட்ஸ் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, இவன் வந்து வெளியே போய் விளாண்டு சின்னதாக ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா கூட அது அந்த பையனோட உயிருக்கே ஆபத்தாக முடியும் அப்படின்னு நினச்சாங்க. இதனால் இந்த பையன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தானா, எதுக்கடா எனக்கு இந்த பிளட் குரூப் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பையன் கொஞ்சம் பெரிய பையனாக வளர்றான். வளர்ந்த பிறகு இவன் என்ன பண்ணுறான்னா, வருஷத்துக்கு 2 வாட்டி
வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் இவனே இவன் பிளட்டை வந்து டொனேட் பண்ணிக்குவான். எதுக்காகனா இவனுக்காகவே இவன் பிளட்டை வந்து டொனேட் பண்ணிக்குவான். இவனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அந்த பிளட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பிளட் டொனேட் பண்ண பிறகு தான் இவன் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குலாம் ட்ராவல் பண்ணுவான். ஒரு நாள் இவனுக்கு ஒரு கால் வருது. காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனிவாவில் ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து பிளட் தேவைப்படுது, அந்த பிளட்டை இவன் ஒருத்தனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அங்கே டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால் இவன் அங்கேருந்து ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைக்கு பிளட்டை கொடுத்து காப்பாற்றுறான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு எதுக்குடா இந்த பிளட் குரூப் வந்துச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்த பையன் இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். என் ஒருத்தனால் மட்டும்தான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஸ்திரேலியாவில் ஜேம்ஸ் ஹாரிசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட சின்ன வயசில் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சு. அந்த ஆப்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட 13 யூனிட்ஸ் பிளட் வந்து தேவைப்பட்டுருந்துச்சு. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்ததுலேருந்து அவர் வந்து அவரோட 18வது வயசுலேருந்து பிளட்டை வந்து டொனேட் பண்ண ஆரம்பித்தார். அதாவது வார வாரம் அவரோட பிளட்டை வந்து அவர் வந்து டொனேட் பண்ணுவார். இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 60 வயசாச்சு. இப்போ வரைக்கும் அவர் வந்து அவரோட பிளட்டை வந்து டொனேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கெலாம் ரீசஸ் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்துருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸோட பிளட் செல்லே அவங்களோட பேபியோட அட்டாக் பண்ணி அந்த பேபிஸ் எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த டிசீஸை கியூர் பண்றதுக்கு ஜேம்ஸ் ஹாரிசனோட பிளட்ல இருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இவர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைங்களோட உயிரை பிளட்டை டொனேட் பண்ணி காப்பாற்றிருக்காரு. இவரை ஆஸ்திரேலியாவில் த மேன் வித் த கோல்டன் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் நேஷனல் ஹீரோ அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருக்காங்க. நம்மள சில பேருக்கு நம்ம பிளட்டை வந்து டொனேட் பண்ண முடியாது, ஆனால் நம்மள பல பேர் வந்து நம்ம பிளட்டை வந்து டொனேட் பண்ணலாம். ஜேம்ஸ் ஹாரிசன் மாதிரி வார வாரம் நம்ம பிளட்டை டொனேட் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்காவாச்சு நம்ம பிளட்டை வந்து நம்ம டொனேட் பண்ணலாம். நாம் இன்றைக்கி கொடுக்குற பிளட்டு நாளைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், நாளைக்கு ஏன் அது நம்ம உயிரையை கூட காப்பாற்றலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிம்பிள் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.